நான் கல்யாண பொண்ணு, ஏன் ஒரு மாதிரி ஏறுறா? நாளைக்கு கல்யாணத்தை வச்சு நீ இப்படியா முகத்த டல்லா வச்சு சுத்தி நிற்பா? சும்மா டால் அடி வேணாமா? அண்ணி, இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. அண்ணனும் நீங்களும் மண்டப வாசல்லையே கால் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் எப்படி அண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்க? அத பத்தியெல்லாம் நீ எதுக்கு யோசிச்சு கவலைப்பட்டு நிறுற? உனக்கும் தினேசுக்கும் கல்யாணம் நடக்காது, போதுமா? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல? சத்யாவை நம்பினோர் கைவிடப்படார். என் மேல நம்பிக்கை இருக்குதுன்னு கெத்தா சொல்லுவான்னு பார்த்தா? எதுவுமே பேசாம கம்முன்னு இருக்கிறா. எப்படி அண்ணி பேச முடியும்? எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அதுவும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான எந்த வேலையும் செய்யாத மாதிரிதான் இருக்கு. அப்படிதான் உனக்கு தெரியும், ஆனா எல்லா வேலையும் நந்தினேதான் இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கா நீ? என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா பாக்குறப்ப இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் சொல்லு. அதாவது நடுகிறப்ப பார்த்தாதான் சஸ்பென்ஸாவும் த்ரில்லாவும் இருக்கும். எல்லாத்தையும் முதல்லயே டயலாகா சொல்லிட்டா சீனா வரப்ப போர் அச்சிரும். நீங்க இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்ல, இனிமேலும் என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல. ஒருவேளை தினேஷ் என் கழுத்துல தாலி கட்டுற நிலைமை மட்டும் வந்தா நான் இந்த விஷத்தை குடிச்சிருவேன். எனக்கு ஒரு டவுட், நீ வெறும் சௌமியாவா இல்ல விஷம் சௌமியாவா? ஆனா விஷத்தை கையில எடுத்துற. ஏற்கனவே நீ விஷத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டல்ல பத்ததையே யாராலையும் பார்க்க முடியலையாம். காதுல ரத்தம் வர அளவுக்கு கழுவி கழுவி ஊத்தினாங்க. அத்தை வாரமும் விஷத்தை குடிச்சனா யாருமே பார்க்க மாட்டாங்க, பெரிய ரிஸ்க் ஆயிரும். அதனால முதல்ல கையில இருக்கிற இந்த தேன் பாட்டில எடுத்து தூக்கி தூர போடு. இங்க பாரு, என் உயிரே போனாலும் இந்த கல்யாணத்தை நான் நடக்க விடமாட்டேன். ஓகேவா? என்னை நம்பிரு, நல்லதுதான் நடக்கும். போ. ஆல் பேபி, எந்திரி. எதுக்குங்க? எந்திரி சொல்றேன். என்னங்க நீங்க, எது வந்தாலுமே சஸ்பென்ஸ் தான் பண்ணுவீங்களா? எதுக்கு என்னன்னு டீடைல் கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அப்படிதான் எந்திரின்றல. என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? அழுவடுகிறேன். எதுக்கு அழுவ? எதுக்கு எடுப்பாங்க, ட்ரெஸ் தைக்கதான். நீங்க ஆனா நீங்க என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்களே. நீ இப்படி குழப்பத்திலே ராமல் பேபி, அப்பதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். எங்க என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அப்ப நான் மென்டல் ஆயிட போறேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, நீ அமைதியா இரு, நான் அளவெடுத்துக்கிறேன். அளவெடுக்கிறீங்களா? ஆனா உங்களுக்கு செம்ம டேலண்ட்.
ஒரு மேரேஜுக்கு ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் பண்றாங்க. ஃபன்னி ஃபேமிலி. நிர்மலா, நிர்மலா, இது வந்துட்டேங்க. சீக்கிரம் வாமா. சொல்லுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க நாமளே லேட்டா போனா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? இல்லங்க, இதோ இப்ப கிளம்பிடலாம். ஒரு அஞ்சு நிமிஷங்க, இப்ப எல்லாரும் ரெடி ஆகி வந்துருவாங்க. சரவணா, நீ கார் டிக்கி ஓபன் பண்ண, நீ எல்லா திங்ஸும் கொண்டு போய் வைங்க. போங்க போங்க. பாத்து பொறுமையா வை. இந்த இதையும் உள்ள வச்சிடு. இது இங்க வச்சிடலாம். கல்யாணத்துக்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக்க நிக்குதுங்க. ஏ பிரபு, கல்யாணத்துக்கு நீங்க கிளம்பலையா? ஓஹோ, சித்தப்பா சொன்னதே மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏ குடும்பம் தான், முன்ன பொண்ணு அப்படி இப்படி தாண்டா இருக்கும், இதெல்லாமா பெருசு பண்ணுவாங்க? அண்ணன் இப்ப கிளம்பல? சரி, ரெண்டு பேரும் கிளம்பி வாங்க, எல்லாம் போக போக சரியாயிடும். நீ வேற என்ன அட்வைஸ் பண்றன்ற பேர்ல சாவடிக்கிற? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ வீட்டுல இருந்தா உனக்கு எல்லாமே தெரியும். நீ அப்ப கெஸ்ட் அப்பியன்ஸ்மா வந்துட்டு போறியா? அதான் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சரி சரி, கல்யாணத்துக்கு லேட் ஆகுதே, நீ முதல்ல கிளம்பு, நாங்க ஒண்ணும் வரல. சரிப்பா, சந்தோஷம். என்னடி இவன் என்ன மட்டும் கெஸ்ட் அப்பியன்ஸ் சொல்றான்? ஆமா, நானாவது அப்பப்ப வந்து போறேன், நீங்க எப்பவாவது தானே வரீங்க, அப்ப கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். ரொம்ப தப்பான இடத்துல நீதி கட்டு வந்துட்டம்மா. வாங்க போலாம். தலையெழுத்து. போங்க, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்க, போங்க. சரிங்க ஐயா. விக்னேஷ், எவ்வளவு நேரம் பா? இல்ல சிவா, நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். இந்த சேலையை நேத்து காலையில கட்ட ஆரம்பிச்சா, இப்பதான் முடிஞ்சது. மா, சோமியா ரெடி ஆயிட்டாளா? அதோ ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. வந்துருவாளா? சரி, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. சரி வாங்க, போங்க போங்க போங்க, பத்திரமா எடுத்து வைங்க, போங்க. எவ்வளவு நேரமா மாப்பிள்ளைல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இப்ப ரெடி ஆயிடுவாங்க. எங்க? நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? சும்மா அப்படியே மகாலஜி மாதிரி இருக்கமா. இதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும். கரெக்டா சொன்ன. மரியாதை யார் யாருக்கு கிடைக்கணுமோ அவங்க உங்களுக்கு தான் கிடைக்கும். இவாடின ஆட்டத்துக்கு தான் கல்யாணத்துக்கே வர முடியாம நிக்கிறா. இனியாவது புத்தி வந்தா சரி. அண்ணா, அண்ணி, நான் கிளம்புறேன். அண்ணி, சௌமியா அந்த குப்பத்து கூட பேச வரா? அவளை நம்ம பேசவே விடக்கூடாது. நான் போய் கூட்டிட்டு வரேன். நான் கிளம்புறேன். சௌமியா, டைம் ஆச்சு, வா. எது பேசுறதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு வந்து பேசிக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் வீட்டுலதான் இருப்பாங்க, எங்கேயும் போயிட மாட்டாங்க. வா. Thank you.
எதுமா இவ்வளவு லேட் பண்றீங்க? ஐயோ, ஏங்க டென்ஷனா வரீங்க? கல்யாண பொண்ணுல ரெடியாய் வரவேனாமா? மாப்ள வீட்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க, இதோ சித்தப்பா. ஆமா, இதோ வந்தாச்சு. சௌமியா ரெடி ஆயிட்டா. சௌமியா கிளம்பலாங்க. ஆ, போலாம். வா, போல வாங்க. நீங்க அந்த கார்ல வாங்க. நீ இந்த கார்ல போமா. ஏதோ பிளான் பண்ணிருக்கேன்னீங்களே, அதை பேச்சு சொல்லுங்க. வா, சொல்றேன். நடத்துறேன் மாப்பிள்ள என்ன நின்றுச்சு? பாட்டு பாடுனது பிடிக்கலனா நேரடியா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை சாந்தி கோச்சுக்கிச்சா? சாந்தி எழுந்துரு. சாந்தி! ஆமா, உண்மையிலேயே கோச்சுக்குச்சு. இப்ப நாம எப்படி போறது? மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பாப்போம். சாந்தி, நேரம் பார்த்து கழுத்திருக்கிறியே, ஸ்டார்ட் ஆயிடு. ஆஹா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. என்னாச்சு சாந்திக்கு? ஒருவேளை பசி வந்துருச்சா? ஐயோ, ஆமா, பசிதான் எடுத்துருச்சு. சுத்தமா பெட்ரோல் இல்லையே. இப்ப நான் எப்படி போக போறேனே தெரியலையே. என்ன பண்றது? பேசாம கால் டாக்ஸில போலாமா? வேணாம், நம்ம காலையில நமக்கு டாக்ஸி தான், நடந்தே போவோம். கால் வேற உடைஞ்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம தங்கச்சிக்காக உடஞ்ச காலை நொண்டிக்கிட்டே போவோம். போவோம். சாந்தி, உனக்கு ஏத்த மாதிரி சந்தோ சதீஷ் வருவா, அவன் கூட ஓடி போயிரு. நான் வரேன். மண்டப பக்கத்துல சொன்னானுங்க. சௌமியா, அண்ணன் நடந்தே வந்துடுறேன். ஐயா, ஏமா, 16 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன், இன்னும் மண்டபம் வரலையடா. கோல்டன் பாரடைஸ் திருமண கூடம். அடடா பாவிங்களா, இதுவாடா ரொம்ப பக்கம். நடந்து நடந்து காலே ஒரு பக்கம் வாங்கிருச்சா? ஐயா, ஐயா,
என்ன இது? உனக்கு கண்ணு தெரியாதா? தெரியல, நீங்க சொல்லு. இது லத்தி. அதை எதுக்கியா என் முன்னாடி நீட்டுற? இப்படி நீட்டுனா நீ உள்ள போக கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இப்படி நீட்டுனா கைய உடியா. நீ உள்ள போக கூடாதியா? நான் உள்ள போக கூடாதா? ஆமாயா. யோ, நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தாலும் நான் உள்ள விட மாட்டேயா. யோ, நான் கல்யாண வீட்டுக்காரையா, என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்ற? எதுக்கு இப்படி பாக்குறா? கண்ணுகுட்டி வாய கண்ணாலே ஸ்கேன் பண்ணி உள்ள இருக்கதெல்லாம் பாத்துருவானோ? ஐயோ, மோசமான ஆளா இருக்கானே. யோ, இப்ப எதுக்கியா என்ன இப்படி பாக்குற? இதோ பாரியா, கல்யாண பொண்ணுக்கு நான் அண்ணன் முறை வேணுயா. நான் தான் இந்த கல்யாணத்தை உன்ன நின்று நடத்தணும்யா. என்னையே போய் உள்ள விட மாட்டேன்னு சொல்றேன். நான் போகலன்னா இந்த கல்யாணமே நின்னுடுயா. சும்மா நிறுத்தியா, அண்ணன் தம்பின்னு சொல்லிக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி இப்படி தாடி வச்சுக்கிட்டு யாராவது வந்தா உள்ள விடாதேன்னு சொல்லிருக்காங்க. நீ வேற நொண்டி நொண்டி வர்றியா? நீ கன்ஃபார்ம் பிச்சைக்காரன் தாயா? கன்ஃபார்ம் பிச்சைக்காரனா? யோ, இந்த மீச தாடி ஹேர்ஸ்டைல் இந்த பாடி லாங்குவேஜ்க்கெல்லாம் வெளிய எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியுமா? வெளிய போயிடாத, மௌனை இன்சல்ட் பண்ணதுக்கு உன்னை உதச்சிருவாங்க, அடிச்சிருவாங்க, கடிச்சிருவாங்க, மிதிச்சிருவாங்க. முதல்ல வெளிய போயா. என்ன என்ன பண்ணாலும் உள்ள விட மாட்டேங்கிறான். யோ, என்ன உள்ள விட கூட சொன்னது யார் யா? முதல்ல அவங்களை காட்டியா? அதோ அங்க நிக்கிறாங்களே அந்த மேடம் தாயா. யாரு? பாத்தியா, அவங்கதான். ஒரு மினி பேரலுக்கு உடவ கட்ட மாதிரியே இருக்காங்களே அவங்களா? ஆமா ஐயா. யோ, அவங்க அனிதா அக்கா யா? அனிதா அக்கா, அனிதா அக்கா.